ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். சீசன் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இம்மோர்டல் எல் கூட இஷ்யூ 16. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ இஷ்யூவில் போகும்போது நம்ம ரிக் ஜோன்ஸ் வச்சு தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் விஷயத்தை வந்து நம்மகிட்ட நரேட் பண்ணுவார். ஸோ நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அதை எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் வந்து என்னோடய வாழ்க்கைலாம் வந்து எப்படி கொண்டு போவோம், எந்த இடத்துக்கு வந்து நான் போக போகிறேன், என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயமே வந்து எனக்கு வந்து தெரியாது. சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை அப்படின்றத கூட நான் வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரூஸ் பேனர். ஸோ நான் ப்ரூஸ் பேனர் அன்றைக்கி தான் நான் முதல்ல அந்த தடவை அந்த மாதிரி வந்து பார்த்தேன். ஸோ அது வந்து என்ன மாதிரின்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு உருவமாக இருந்தது. அது வந்து கோபத்துக்கான ஒரு உருவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லாமல் ரிக் ஜோன்ஸ் வந்து சொல்கிறார். ஸோ நம்ம ஹல்க்கை பற்றி தான் வந்து சொல்கிறார். நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்க்காக மாறின அந்த நேரம், ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் முதல்ல இந்த உலகத்தில் பார்த்தது ரிக் ஜோன்ஸ் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரிக் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே அவரோட டைரியில் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ அவரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஜாக்கி இல்லை அந்த ரிப்போர்ட்டர், ஸோ அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு வந்து முறை அப்படின்ற இன்னொரு ஆள் வந்து வராங்க. ஹே ஜாக்கி, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜாக்கி எடுத்துகிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து எதை பற்றி கேட்க வரேன்னா, அதாவது உனக்கும் ஹல்க்குக்கும் நீங்கள்லாம் ஒரு விஷயத்தை பார்த்து தான் சொன்னீங்கல்ல, ஸோ அதை உன்னால் சொல்ல முடியுமா? ஏன்னா உனக்கும் ஹல்க்குக்கும் தான் நிறையா என்ன சொல்கிறது ரொம்பவே ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முறையை வந்து சொல்ல, உடனே ஜாக்கி வந்து சொல்கிறாங்க, உனக்கு இன்னும் புரியலை, நாங்கள் எதை பார்த்தோமோ அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான விஷயங்கள், அதை நீ தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து நீ ஒரு ப்ரைஸை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும், அதாவது ஒரு விலை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது விலைன்ற போது காசு இல்லை ஒரு இழப்பு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல மாதிரி ஜாக்கி வந்து சொல்ல, உடனே முறை வந்து சொல்லார், இல்லை அது மட்டும் இப்போ விஷயம் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. பெட்டி ராஸ், உனக்கே நல்லா தெரியும், நம்ம ராஸோட பொண்ணு தான். ஸோ அவங்களோட வீட்டில் நேற்று இந்த மாதிரி வீடெல்லாம் உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோட்டோவை காட்டுறாரு. ஸோ நம்ம பெட்டி தான் வந்து அந்த டோரை உடச்சிட்டு போனதாக நம்ம ஹல்க்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் ஹல்க் வந்து சாம்சங் கிட்ட தான் சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயம் வெளியில் என்ன வரல. அண்ட் நம்ம முறையை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஹல்க்கு பற்றி உனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்றதுனால நீயே போய் இதையும் பற்றி கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வா, இதை பற்றி நான் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் போய் கவர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கியை வந்து முறையை வந்து அனுப்புகிறாரு. ஸோ நம்ம முறையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அவர் வந்து போயிடறாரு. நம்ம ஜாக்கியை வந்து இந்த மாதிரி அவங்க பயோகிராஃபி நோட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து வச்சிடறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து சொல்லார், ஸோ ப்ரூஸ் பேனர் இல்லைனா நான் இப்போ உயிரோடு இருக்க மாட்டேன், ஸோ என்ன காப்பாற்ற போய் தான் அவன் வந்து நடுவில் போய் விழுந்தான். ஸோ அந்தளவுக்கான காமா ரெடிஷன் அவன் உடம்புல ஏற்றினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஹல்காகவே அவன் வந்து மாறினான். ஸோ ப்ரூஸ் பேனர் இல்லைனா இந்த ரிக் ஜோன்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த ரிக் ஜோன்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லார். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் தூக்கிட்டு கூசிக்கிட்டு வராரு, ஏன்னா இது வந்து பகல் நேரம், ஸோ பகலில் நம்ம ஹல்க் வெளியில் வரமாட்டார். ஸோ அதனால் சாம்சங் தான் வந்து ஹல்க்கு தூக்கிட்டு வந்து அங்கேயும் கூசிக்கிட்டு வராரு. பகல்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஹல்க் வந்து யோசிக்கிறாரு, அதை நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து யோசிக்கிறாரு, எனக்கு என்னமோ இந்த இடமா இருக்குமோன்னு தோணலை அப்படின்னு சொல்லி சொல்ல, சாம்சங் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, நம்ம நாள் முழுக்க தேடி இங்கே வந்திருக்கோம், இப்போ இங்கே இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சங் வந்து கேட்க, உடனே நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து சொல்கிறாரு, நான் அன்றைக்கே சொன்னேன்ல, ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தால, ஸோ ஆளுங்களை கூட மென் இன் பிளாக் படத்தில் வர மாதிரி ஷூட் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்களாம் வந்து இந்த மாதிரி சமாஜ் இருக்க இடத்துல நின்றுட்டு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச அவங்க ரிக் ஜோன்ஸோட பாடியை தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பாடியை வந்து திருடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நானும் இவ்வளோ நாளாக வந்து ரிக் ஜோன்ஸோட அதாவது என்ன சொல்கிறது அவனோட சமாதிக்கிட்டு நான் போகாமலே இருந்துட்டேன், அது எந்த தப்பு தான், நான் அதை நினச்சி நானே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த அவனோட பாடியை தூக்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பேனர் சொல்ல, ஸோ இப்போ என்ன தான் பண்ணுறது, நம்ம நாள் முழுக்க இங்கே சுற்றிட்டோம், நம்ம நாள் முழுக்க இதுலேயே வந்து போயிடுச்சு, இதுக்கப்புறமா நம்ம வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சன் வந்து சொல்ல, சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ப்ரூஸ் பேனரும் சாரி இல்லை நாட் என்னோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பேனர் போய் டெவலுக்கு வந்து வெளியில் வராரு. ஸோ நம்ம டெவலுக்குள்ளே இருந்ததுக்கப்புறமா சாம்சன் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கத்துக்கு ஹல்க் வந்துட்டு என்னடா என்ன பார்த்து அப்படி மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை என்னமோ நடந்த மாதிரி இருந்துச்சு, அதான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சன் வந்து சொல்லாரு. உடனே ஹல்க் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தனை முழுங்கினேன், அவன் முழுங்கினதுக்கப்புறமும் ரொம்ப தொலை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஷேடோ சைட்டோட பேஸ் ஏக்கு வந்து போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோல் வந்துருக்கு, நான் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துக்கு யாருமே வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்லாரு. சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கீழே வந்து இறங்கி போகிறாங்க. கீழே இறங்கி போனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வந்துருக்கு, இதுக்கு பின்னாடி அவங்க ஏதோ கண்டிப்பாக மறைச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டோரை வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் வந்து உடைக்கிறாரு. உடைச்சது ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க. நம்ம சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சம ஷாக்காக நின்ட்டார். நின்றுட்டு இதுக்கு பின்னாடி என்னமோ மறைச்சி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன், நான் கூட ஏதோ என்ன சொல்கிறது க்ளூஸாக தான் இருக்குமோ, ஆதாரம் தான் ஏதோ இருக்கும் போல, ஆதாரத்தை எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் உள்ளே பார்த்தா இப்படி சேதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாம்சன் வந்து சொல்ல, ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோ பேஸை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து போகுது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து குக்குன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பாடியை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் நீங்கள் நினச்ச மாதிரி ஹல்கிங் வந்துட்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. உடனே
நம்ம 410. ஸோ அவர் தான் வந்து நம்ம அதான் ராசோட இன்னொரு பையன் மாதிரி கூட சொல்லலான்னு சொல்லல. ஸோ அவன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 410. ஸோ அவன் வந்து சொல்கிறான், என்னோட சிக்னல் வந்ததும் அந்த பொறியை விரிங்க, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல. இன்னொரு பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ராஸ், பெட்டி ராஸ். ஸோ பெட்டி ராஸோட வீடை வந்து கட்டுறாங்க. ஸோ பெட்டி ராஸோட வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரே இன்வெஸ்டிகேஷனாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு கூரை உடஞ்சிருக்கு, அந்த வீடு ஃபுல்லாக சேதாரம் ஆயிருக்கு, வெளியில் என்னென்னமோ ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் கூட நடக்கலாம் எப்படி? ஸோ ஒரே போலீஸாக குவிஞ்சிருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜாக்கி வந்து அங்கே இருக்க ஒரு போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, அஃபிஷியலாக சொல்லணும்னா அந்த பொண்ணு இங்கே ஊர்லேயே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு ஊரை விட்டு போய். அன்அஃபிஷியலாக சொல்லணும்னா நேற்று நைட்டு ஒரு பையன் வந்திருக்கான், பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்திருக்கிறான். ஸோ அவனும் வந்து வீட்டுக்கு வெளில உட்கார வச்சிருக்காங்க. பேட்டியும் வந்து அவன் கூட பேசியிருந்திருக்கான். அப்போனா ஹல்க்கு தான் கொண்டாந்து சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லாமல் ஜாக்கி வந்து கேட்க, வெல் அந்த பிச்சைக்கார மாதிரி இருந்தது ஹல்காக தான் இருக்கணும், பட் ஆனால் ஹல்க்கு கொல்ல வரல, ஏன்னா எனக்கு வந்து புல்லட் கிடச்சிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுவும் கிடச்சிது அப்படின்னு சொல்லி இறகு மாதிரி இருக்கிற ரெண்டு எடுத்து காட்டுறாங்க. ஸோ அந்த இறகு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என் கண்ணுக்கு என்னமோ பிங்க் அண்ட் பர்பிளாக தான் தெரியுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ணது தான். ஸோ நிறைய பேரோட கண்ணுக்கு கலர்கள் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால் எனக்கே வந்து ஒரு டவுட் வந்துச்சு, இது வந்து பிங்க் கலர் தானா இல்லை பிளட் ரெட் தானா, நம்மளுக்கு தான் பிங்க் கலரில் தெரியுதானு. ஸோ உங்களுக்கு என்ன கலரில் தெரிஞ்சுன்னு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நானும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பிங்க் கலரில் தான் தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டி ராஸ் வந்து உக்காந்துருக்காங்க சொல்லிட்டான். ஸோ பரவாயில்ல. ஸோ பெட்டி ராஸ் தான் வந்து இது, இந்த ஒரு ஈகிள் உருவத்தில் இருக்கிறது வந்து பெட்டி ராஸ் தான். ஸோ அவங்களோட ஹல்க் ஃபார்மேஷன் தான் வந்து இது. ஸோ இவங்கெல்லாம் கீழே பேசிகிட்டு இருக்க பெட்டி வந்து அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுட்டு சாப்பிடிச்சிட்டு இருக்காரு எல்லாரையும். ஸோ ஒரு மிருகத்தை பிடிச்சி வாயை கிழிச்சு அப்படியே கிழிச்சிட்டாரு ஃபுல்லாக. அண்ட் இன்னொரு பக்கம் சாம்சன் வந்துட்டு, ஹே ஹெல்க் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, நாங்கள் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சாம்சன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமா ரேடியேஷனால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒரு வவ்வால் வந்துருக்கு. நம்ம ஹல்க் வந்துட்டு அந்த வவ்வாலை பிடிச்சிட்டு, நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன், படத்துலலாம் வவ்வால் மனுஷன் தான் எப்பவுமே ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு இன்னைக்கு நான் இதை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வவ்வால் அடிச்சு நசுக்கிறாரு. ஸோ வவ்வால் மனுஷன் அப்படின்னு சொல்லும் எனக்கு என்னமோ பேட்மேனோட ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ என்னன்னு தெரியல, போ பார்ப்போம். இன்னொரு பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வவ்வால் பிடிச்சி கிழிச்சிட்றாரு. கிழிச்சிட்டு, ஆமாம் நீ என்ஜாய் பண்ணல இது அப்படின்னு சொல்லாமல் சாம்சன் வந்து ஹல்கை பார்த்து கேட்க, ஹல்க் இருந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் என்ஜாய், ஒரு நிமிஷம் நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, என்னை வந்து இந்த மாதிரி கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காகவே என்னை வந்து சண்டை போட விட்டுருக்காங்க, ஏன்னா எனக்கு சண்டை போடுறது தான் பிடிக்கும், சண்டை போடும்போது நான் இதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹல்க் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ லைட் வந்ததும் நம்ம ஹல்க் வந்து போயிட்டாரு. இது வந்து சாதா லைட் கிடையாது, யூவி ரேடியேஷனால் உருவாக்கப்பட்ட லைட்ஸ். ஸோ நம்ம ஹல்க் வெளில போய் நம்ம ப்ரூஸ் பண்ணர் ஹல்க் உள்ளே போய் நம்ம ப்ரூஸ் பண்ண வெளில வந்துட்டாரு. அங்கேயே இப்படி ரோலிங் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வாய்ஸ் வந்து எதுவுமே மாற்றாமல், அதாவது எடிட்லாம் பண்ணாமல் கட் பண்ணாமல் அப்படியே நான் என்ன ரெக்கார்ட் பண்ணணும் அதே தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டும் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம இப்போ இஷ்யூவில் வந்து போயிடலாம். ஸோ நம்ம ஹல்க் வந்து உள்ளே போய் ப்ரூஸ் பண்ண வெளில வராரு, ஏன்னா யூவி ரேடியேஷன் லைட் இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பார் பேங்க் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெனார்டை வந்து சுட்டுறான். சுட்டதுக்கப்புறமா நம்ம ப்ரூஸ் பண்ண வந்துட்டு லெனார்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாரு. நம்ம ப்ரூஸ் பண்ணோட வைத்திரி வந்து சுட்டுறான். உடனே நம்ம ப்ரூஸ் பண்ணிட்டு அங்கே வந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் இருந்து போய் அவனு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேகமாக ஓட. இன்னொரு பக்கம் நம்ம பார் பேங்க் இருந்துட்டு, கமான் ப்ரூஸ் ஓடாத, ஒரே ஒரு புல்லட் தான் வாங்கிக்கோ, வந்து ஒரே ஒரு தடவை செத்து போயிரு, நான் அவனை மெதுவாக கூட கொண்டுக்கிறேன், அவன் அவ்வளோ சீக்கிரம் கொல்ல மாட்டாங்க, கமான் வெளில வா அப்படின்னு சொல்லி நம்ம பார் பேங்க் வந்து கத்தேன். ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிட்டு, இந்த இடம்லாம் சரிப்பட்டு வராது, நான் வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லாமல் ப்ரூஸ் பண்ண வந்து யோசிக்கிறாரு. நான் சீக்கிரமாக போகக்கூடாது, ஏன்னா நான் ப்ரூஸ் பண்ணதே கிடையாது, நான் வேறு ஒரு ஆள் ஆச்சு, எனக்குன்னு இன்னொரு பேரும் இருக்குது, என்னோடய பேர் ஜோ, ப்ரூஸ் பண்ணர் இப்போதைக்கு கொஞ்சம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ணர் வந்து சொல்லார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஸ் பண்ணரோட அன்னியன் வெர்ஷன். ஸோ இவரோட கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பண்ணர் மாதிரிலாம் சத்தியமாக கிடையாது, இவர் வந்து டோட்டலாக வேறு மாதிரியான ஆள். ஸோ மல்டிபிள் பர்சனாலிட்டி தான், நம்பி ரெமோ அன்னியன் எப்படி, ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஹல்க்கு ஜோஃபிளிக்ஸு ப்ரூஸ் பண்ணர் ஆட்டத்தை மாற்றி ஆடுவாங்க. ஸோ இவரோட கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த விஷயத்தில் பார்ப்பீங்க. ஸோ இதோட வந்து இந்த விஷயம் முடியுது. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ உங்களுக்கு அந்த கலர் மட்டும் என்ன கலரில் தெரிஞ்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய் எவ்ரிவன்.